அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரிக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம வச்ச பேர் வந்து 360 டிகிரி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்குறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படின்னு சொல்லி பார்க்குற மட்டும் நமக்கு வந்து இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்குன்னா மெயின்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இந்த குரூப் 1 ப்ரிலிமினரி. ஸோ ப்ரிலிமினரியை பொறுத்த மட்டத்தில் நமக்கு ஒரே ஒரு பேப்பர் தான், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடும், மீதி இருக்கிற 175 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 டெஸ்ட்டு, இதில் வந்து டோட்டலாக 30 டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் சீரீஸில். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப அரௌண்ட் ஒரு 3900 கொஸ்டின்ஸ் வந்து இந்த இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம், சரிங்களா? மொத்தம் ஒரு 30 டெஸ்ட்டு. இந்த 30 டெஸ்ட்டு எப்படிலாம் அமைய போகுதுன்னா நமக்கு வந்து டாபிக் படியும் அமையும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரியாக நமக்கு போதும். அது வந்து என்ன சொல்லணும்னா நமக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 டெஸ்ட்டு டாபிக் வைஸ். டாபிக் வைஸ்னால் இப்போ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8 யூனிட் 9 சொல்லி டாபிக் படி ஒரு 26 டெஸ்ட்டு வந்து போக போகுது. இது போக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேரில் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு, அப்புறம் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் ஒரு 2. ஸோ ஆக மொத்தம் நமக்கு வந்து 30 டெஸ்ட்டு வந்து நமக்கு நடத்த போகிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் போகுது. இதில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 டெஸ்ட்லேயுமே மேக்ஸ் இருக்க போகுது. முதல் ஆரம்பத்தில் சிலபஸ் படி மேக்ஸோடைய டாபிக் வந்து கவர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸில் ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 30 டெஸ்ட்லேயுமே மேக்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 டெஸ்ட்டு வந்து இந்த மாடல் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே 200 மார்க்குக்கு ஒரிஜினல் மாடல் டெஸ்ட் மாதிரியே தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்க போது இந்த டெஸ்ட் சீரீஸ் ஆன்லைனில் நடக்கும், ஆஃப்லைனும் நடக்கும். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய அகாடமி தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை 4 இடத்துலையுமே நடக்க போகுது. ஸோ இது போக ஆன்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற அப்ளிகேஷன் வழியாக உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்க போகுது, சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நமக்கு என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/8/2022, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 14/8/2022 நமக்கு இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்க்குற மட்டும் நமக்கு வந்து ஒரு 4 டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட்டுமே இந்தியன் பாலிட்டியிலேருந்து தான் இருக்கும். இதுக்கு பேரலாக நமக்கு வந்து ஆப்டிடியூட், அது ஒவ்வொரு டாப்பிக்காக மாறிக்கிட்டே வரப்போகுது, சரிங்களா? ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜிஎஸ்சில் ஒரு 100 கொஸ்டின்ஸு, ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 கொஸ்டின், ஆக மொத்தம் 125 கொஸ்டினுக்கு நமக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்கும். மொத்தம் வந்து 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு. எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் டெஸ்ட்டு போகிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு 2 மணி நேரம், மொத்தம் ஒரு 4 மணி நேரம் அந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது, சரிங்களா? ஆஃப்லைனும் சரி ஆன்லைன்லையும் சரி. ஆன்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து PDF வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வீட்டில் உட்காந்து டெஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோவாக அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல். ஸோ என்னென்ன டாபிக்லாம் இதில் வந்து கவர் ஆக போகணும்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை ப்ரியாம்பிள், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, சரிங்களா? இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்கன்னா நமக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் எத்தனை டாபிக் இருக்குதோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டாபிக் இருக்குது. அப்போ அந்த 100 கொஸ்டினை 6 டாபிக் ஏற்றாப்புல ஸ்பிளிட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே எல்லா விதமான கொஸ்டின்ஸுமே இப்போ அஸ் பர் டிஎன்பிஎஸ்சில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குதோ என்னென்ன டைப்னா இப்போ வந்து பொறுத்துக கேட்பாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் வந்து கேட்பாங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஓவராலாக ஸ்டடி பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அமைய போகுது, சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான அந்த 100 கொஸ்டினுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எஸ்சிஆர்டி பாலிட்டி புக், எஸ்சிஆர்டிங்கிறப்ப நமக்கு வந்து ஸ்கூல் புக், 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்கூல் புக்குலையுமே இந்த டாப்பிக்கில் எங்கே கவர் ஆகிருக்கிறதோ அதெல்லாம் வச்சு எஸ்சிஆர்டி புக்குன்னு சொல்லி ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் A3, நம்மளுடைய A3 புக்கு தான் ரொம்ப 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 முக்கியம்.
சரிங்களா. ஸோ A3 புக்லேருந்து உங்களுக்கான நோட்ஸ் இருக்கும். இது போக ஓல்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ண கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முகவுரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முகவுரையில் எவ்வளோ வேர்டு இருக்குது, அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எத்தனை வேர்டு சேர்த்தாங்க, எப்போ சேர்த்தாங்க, ஸோ இந்த மாதிரி அதை ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்பாங்க. ஸோ இந்த எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்குது, அப்புறம் முகவுரையை பற்றி யார் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து இடம்பெறும் சரிங்களா. இது போக அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் எல்லா கேள்விகளுமே இடம்பெறுது. ஸோ SCERT நம்மளுடைய SCERT மேக்ஸு கொஸ்டின் பேங்க் வந்து போட்டிருப்போம். நமக்கு TNPSC-ல கேட்ட எல்லா கொஸ்டின் பேங்கையும் கலெக்ட் பண்ணி சிலபஸ் படி பிரித்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்லேருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறும். ஆக மொத்தமாக ஒரு 125 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்லேருந்து நமக்கு வந்து கேட்க போகிறாங்க, ஒரு 2-3 டெஸ்ட் சரிங்களா. மொத்தம் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100+25 டெஸ்ட் நம்பர் 1 என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா August 14 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரையில் இருக்கிற நம்மளுடைய அகாடமியில் இது வந்து நடக்க போகுது. ஆன்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுரேஷ் பாடசாலை. ஆன்லைனில் நீங்கள் சேர விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பர் 2 எதையாவது காண்டாக்ட் பண்ணலாம், 9004-6106-1 அல்லது 9004-6206-2 அல்லது ப்ளே ஸ்டோரில் சுரேஷ் பாடசாலை அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்க்குறப்ப மொதல் ஒரு 20 டெஸ்ட் எப்படி போக போகுதுன்னா, நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இடையில 2 கேப் விட்டு போக போகுது சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சுனா ஒரு 2 கழிச்சு தான் அடுத்த டெஸ்ட். எதுக்கானது அந்த 2 கேப்னா, அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்காண்டி உங்களுக்கு வந்து அந்த 2 கேப் விட்டுருக்காங்க. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 17/8/2022 ரெண்டாவது டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டுமே நமக்கு வந்து பாலிட்டி தான். ஸோ பாலிட்டிக்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசுக்கு நெறிமுறை அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் DPSP, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான பாலிட்டி டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான டாபிக். மூணாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 2 கழிச்சு 20/8/2022 பாலிட்டியிலேருந்து நமக்கு வந்து மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். அஸ் பர் TNPSC குரூப் 1 என்ன சிலபஸ் கொடுத்துருக்குறானோ அந்த பாலிட்டி சிலபஸ், ஒட்டு மொத்த சிலபஸையும் 4 டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து கொடுத்துருக்குறோம். இது போக மேக்ஸில் வந்து ஹையஸ்ட் காமன் HCF LCM வந்து உங்களுக்கு 25 கணக்கு வந்து இருக்கும். அடுத்த 4 டெஸ்ட்டும் நமக்கு வந்து பாலிட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட்டுமே பாலிட்டி தான். ஸோ பாலிட்டிக்கான டாபிக் ப்ளஸ் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4 டாபிக் நம்ம வந்து பாலிட்டியை வந்து கவர் பண்ணுவோம். எதுக்கான பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாஸ்ட் இயர் வந்து பார்க்குறப்ப பாலிட்டிலேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. இப்போ மேக்ஸில் ஒரு 25, பாலிட்டி ஒரு 25 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் வந்து கவர் ஆக போகுது. பாலிட்டிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஒரு 50 மார்க்கை ஹோல்டு பண்ணுறக்காண்டி இந்த ஃபஸ்ட் இடத்துலையும் பாலிட்டியை வந்து கவர் பண்ணி முடிக்கிறோம். ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லி பார்க்க மட்டும் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணுமா அப்படிங்கிற நெசசரி கிடையாது. செலக்டிவாக மொத்தம் ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் வந்து செலக்டிவாக ஒரு 6 சப்ஜெக்டை நல்லா படித்தாலும் என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ப்ரிலிமினரியை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லாஸ்ட் இயரில் வந்து நமக்கு எத்தனை போஸ்டிங் இருந்துச்சுன்னா 66 போஸ்டிங் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுத்தாங்க சரியா. ஸோ அதுபடி பார்க்குறப்ப நமக்கு வந்து எவ்வளோ பேர் எடுத்துருந்துருப்பாங்கன்னா 5,330, 3,000, 5,330, 3,300 அரௌண்ட் ஒரு 3,300 மேலே, ஒரு 3,500 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 92 போஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு இந்த டைம் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 20, ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ அரௌண்ட் வந்து நமக்கு வந்து 1,840 பேர்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க, நமக்கு வந்து இந்த இதை வந்து எடுக்க போகிறாங்க சரியா. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி 1,840 பேர் எடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ப்ரிலிமினரிக்குன்னு உட்காந்து படித்தா மட்டும்தான் இந்த டைம் வந்து கிளியர் பண்ண போகணும். ஏன்னா ரேஷியோ வந்து உங்களுக்கு 20 தான், 1:20 ரேஷியோவில் தான் இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் நமக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் 129 மேலே, 128-129 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டவங்களாம் நமக்கு வந்து மெயின்ஸுக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அரௌண்ட் இந்த டைம் நமக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து ரேஷியோ கம்மி இருக்கனால ஒரு 145+ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், போட்டிருந்தால் நம்ம வந்து மெயின்ஸ் போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி வரும். 140-145 மேலே நம்ம என்ன பண்ணணும், எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ 145 மேலே எடுக்கணும்னா ஒரு 6 சப்ஜெக்டாக நம்ம வந்து தரவாக வச்சுக்கிட்டால் தான் நல்லது சரியா. ஸோ பாலிட்டி வந்து முடியுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு என்ன டாபிக் ஆரம்பிக்கிறாங்கன்னா யூனிட் 8,
இப்போ யூனிட் 8 தமிழ் சொசைட்டிலேருந்தும் நமக்கு ஒரு 30 க்வெஸ்சன்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டாவது வந்து யூனிட் 8ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கும் நமக்கு சோர்ஸ் வந்து எஸ்சிஆர்டி புக்கு ப்ளஸ் A3 புக்லேருந்து இருக்க போகுது. மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 25 கணக்கு இருக்கும். ஸோ அடுத்த 4 டெஸ்ட்டுமே நமக்கு எதுல இருந்தா இருக்க போகுது, நமக்கு வந்து தமிழ் சொசைட்டிலிருந்தா இருக்கும். சரிங்க, அடுத்த 4 டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி டெஸ்ட் வந்து வரப்போகுது. ஹிஸ்ட்ரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 7ஆம் தேதி நமக்கு டெஸ்ட் நம்பர் 9 ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் ஹிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா INM இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆக போகுது. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 19ஆம் தேதி டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் டெஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் முதல் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வரும், அடுத்து ஒரு ரெண்டு டாப்பிக்காக கம்பைன் பண்ணி மேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து போயிடும் உங்களுக்கு. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14ஆம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் மேக்ஸில் வந்து ஏரியா வாலியூம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் வந்து போட்டிருக்குது. ஸோ அதுக்கடுத்து 15ஆம் டெஸ்ட்டு உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மின் தான். 16ஆம் டெஸ்ட்டுமே டெவலப்மெண்ட் அட்மினில் ஒரு 4 டெஸ்ட்டு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இதோட நமக்கு டெவலப்மெண்ட் அட்மின் வந்து முடியும். 17ஆம் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இந்தியன் எக்கனாமிலேருந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆப்டிடியூட் வந்து ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். 18ஆம் டெஸ்ட்டுமே இந்தியன் எக்கனாமி, அடுத்து வந்து 19ஆம் டெஸ்ட்டுமே இந்தியன் எக்கனாமி, மொத்தம் 3 டெஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமியில் வந்து இருக்கும். அடுத்து வந்து 20ஆம் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி. சரியா, ஜியாகிரஃபியில் இந்தியாவோட அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், இந்திய ஆறுகள்லேருந்து உங்களுக்கு வந்து 100 க்வெஸ்சன்ஸ் வந்து இடம்பெற போகுது. ஆப்டிடியூட்டில் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும். சரியா, இது 20ஆம் டெஸ்ட்டு. அடுத்து 21 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி தான், 22 ஜியாகிரஃபி தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் டெஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து டாபிக் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து 24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் இருந்தால், 25 வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து டாபிக் இருக்கும், 26 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாலஜிலேருந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 26 டெஸ்ட் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கரண்ட் அஃபேர் டெஸ்ட் ஒரு 2 டெஸ்ட்டும், அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. சரியா, ஸோ ஃபுல் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 30 டெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இது வந்து நடக்கும். ஸோ இந்த PDFஓடைய லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், இதை வந்து பயன்படுத்தி கோங்க. ஸோ ஆஃப்லைனில் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணக்கு ட்ரை பண்ணுங்கள். இது போக ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து 9000446101 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே நீங்கள் வந்து ப்ரிலிமினரி படிக்கணும், அப்ஜெக்டிவ் டைப் படிக்கணும்னா நீங்கள் படிக்கிறத விட டெஸ்ட் பேட்சை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுல தான் உங்களுடைய வெற்றியே இருக்குது. ஸோ அதில் தான் கொஞ்சம் விதமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க, மோல்ட் ஆகிட்டே இருப்பீங்க. சரியா, ஸோ இதை வந்து பயன்படுத்துங்க. நன்றி.